பிறகு பூந்தோட்ட காவல்காரன் முதல் புலன் விசாரணை வரை அவருடைய நிறுவனத்திலே என்னை ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக வைத்து என்னை ஒரு சொந்த சகோதரனாக பாவித்து இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு முகவரி கொடுத்து எனக்கு எல்லாமாக இருந்த என்னை வாழ வைத்த தெய்வம் கேப்டன் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, இந்த விழாவில் சம்பந்தப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறவர்களும் சரி, அதிகம் மிக அதிகமாக கொடுத்து வைத்தவன் என்றால் அது நிச்சயமாக கேப்டனத்தில் நான் மட்டுமே. ஏனென்றால் 10 ஆண்டு காலம் அவரோடு ஒரு குறையின் கீழே உறங்கியவன், அவரோடு உண்டவன், அவருடைய குடும்பங்களை விளையாட்டை அத்தனையும் ரசித்தவன், அவருடைய கோபத்தை நேருக்கு நேர் சந்தித்தவன் என்ற முறையில் மிக அதிகமான உரிமை எனக்கு கேப்டனத்திலே உண்டு, அதிகமான அனுபவம் எனக்கு கேப்டனத்திலே உண்டு. இதை பேசுவதற்கு நாட்கள் எல்லாம் பத்தாது, மணிகள் எல்லாம் பத்தாது, மிக சுருக்கமாக சில விஷயங்கள் மட்டுமே. அவர் எனக்கு சில அடையாளத்தை கொடுத்து வைத்து எனக்கு அம்மா கிரீன் என்ற கம்பெனியை ஆரம்பித்து கொடுத்து அவர் துவக்கி வைத்ததான் அந்த மோதிர கையால் குட்டுப்பட்டதான் இன்றைக்கு 36 ஆண்டு காலமாக இந்த திரைத்துறைகளை என்னால் இன்னும் இருக்க முடிகிறது என்றால் அது துவங்கி வைத்த புத்திரங்கள் நம்முடைய கேப்டனுடைய புத்திரங்கள் என்பதால் தான். அவருடைய எளிமைக்கு ஒரே உதாரணம் மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிற காலத்திலே சாதாரணமாக ஒரு சோப், ஏண்டா இது வரைக்கும் பச்சை கலர் சோப்பு தான் இருக்கு, ஏன் சிவப்பு கலர் சோப்பு வந்துச்சுன்னு கேட்டார். இல்லைண்ணா இது புதுசாக வந்திருக்கு, அது எவ்வளவுண்ணா 2000 ரூபா, இது எவ்வளவு 3 ரூபா, சரியா திட்டார். அது எதுக்கு 50 பைசா செலவு பண்ற, எனக்கு 2000 ரூபா சோப்பு போதுங்க. அவ்வளவு பெரிய ஹீரோ கேப்டன் கூட ஞாயிற்றுக்கிழமைக்கு ஷூட்டிங் வேண்டாம்னு சொல்லுவாரு, ஆனா ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து மனுவோட 200 பேர் நிற்பாங்க வாசல்ல, அத்தனை பேரையும் பார்ப்பாரு. நான் சொல்றது 25 வருஷம் முன்னாடி, அத்தனை பேரையும் பார்ப்பாரு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாரு, மெடிக்கல் ஃபீஸ் கட்டுவாரு, ஊருக்கு போற பஸ் காசு கொடுப்பாரு. இப்படி செஞ்ச தர்மங்கள் தர்மங்கள் தான் அவரை இன்றளவும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அவருடைய தொழில் பக்தி, ஷூட்டிங் மட்டும் யாராவது இளைஞர் பண்ணா வேட்டியை மடிச்சு கட்டி வந்து அவர் நாக்க மடிச்சு செத்தான். திரைப்படத்துறையுடைய சாப்பாடு என்ற ஸ்கீமே கிமு கிபி ஓட விஜயகாந்துக்கு முன் விஜயகாந்துக்கு பின் என்றுதான் பிரிக்கப்படும். அளவு சாப்பாடு போட்ட இண்டஸ்ட்ரியிலே அளவில்லாத சாப்பாடை போட்டு அது இன்றைக்கு வரைக்கும் அதை மாணவராக மாற்றியவர் என்னுடைய கேப்டன் அவர்கள்.